ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பருப்பு போலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். மைதா மாவு 300 கிராம், சுகர் 2 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, கடலைப்பருப்பு 200 கிராம், ஏலக்காய் 3 லிருந்து 4 எடுத்துக்கோங்க, வெல்லம் 200 கிராம். நீங்கள் கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட சுகர், உப்பு, எண்ணெய், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. மைதா மாவு நீங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைறீங்களோ அந்த அளவுக்கு பருப்பு போலி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பிசைஞ்சிட்டு நல்லா ஊற வைங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறினா தான் மைதா மாவு நல்லா எலாபரேட் ஆகியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு அது மேலே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் கடலைப்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா குக்கரில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும். ரொம்ப வேகணும் அவசியம் இல்லை. பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ நல்லா வெந்துருச்சு. எடுத்து பார்த்திங்கன்னா கையில் மசிஞ்சால் போதும், அந்தளவுக்கு இருந்தால் போதும். எக்ஸஸாக தண்ணி இருந்துச்சுன்னா அதை வந்து வடித்து எடுத்துக்கோங்க. வடித்து எடுத்ததை ஒரு நல்லா வெயிலில் தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை ஆனதும் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வேணும்னா கடலப்பருப்பு தண்ணியாக வெள்ளம் தண்ணியாக அரைச்சி அதுக்கப்புறம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பில் தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருந்தால் தான் வெள்ளத்தில் வந்து தண்ணி இருக்கும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கும். இப்போது நல்லா பால் சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க. பூர்ணத்தையும் நல்லா பால் சைஸில் உருட்டிக்கோங்க. இப்போது நம்ம சப்பாத்தி தேய்ப்போது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. சென்டரில் பூனத்தை வச்சு எல்லா சைடும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டு சைடும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். எண்ணெய் நிறைய அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணாவே நல்லா எலாபரேட் ஆகும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இது பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு போலின் நல்லா சாஃப்டாக இருக்கும். தோசைகள் நல்லா சூடானதும் நம்ம இப்போ போலியை இதில் போட்டலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சுற்றி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க டபுள் சைடும். இப்போ பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு.